லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஏஷியா கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல அரபிக் கடலோரம்ல மீம் குத்து செக்மெண்ட். அண்ட் இதுல முழுக்க முழுக்க எஸ் விராட் கோலி ஒரு ஸ்பெஷல் 100 அடிச்சிருக்கிறாரு, அவருக்காக ஒரு ஸ்பெஷல் மீம் செக்மெண்ட் பண்ணாம இருந்தா இப்படி. ஆல்ரெடி நாயகன் மீண்டும் வரார் பண்ணிட்டீங்களா, இதென்ன நாயகன் மீண்டும் வரார் டூவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கே சத்தியமா இப்போ வரைக்கும் இந்த தமிழில் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாரும் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிச்சு பார்த்துருப்பீங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். அண்ட் இப்போ நம்ம மீம் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ எந்த மீம் எடுத்து போகிறதுனே தெரியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெம்ப்ளேட் எல்லா இடத்துலையும் போட்டாங்க. நாயகன் மீண்டும் வரார் ஆல்ரெடி போட்டாங்க, பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் ஒரு எமோஷனல் மீம்ஸ் நிறைய இருந்துச்சு. பொதுவாக அந்த எமோஷனல் மீம்ஸ்களெலாம் வந்து நான் தவிர்த்துருவேன், ஆனால் சில எமோஷனல் மீம்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இங்கே பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் எந்த மீம்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. சரி ஓகே, இதுலேருந்தே ஆரம்பிப்போம், எமோஷனல்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நாயகத்தில் ஒருவன்ல கார்த்தி தான் வந்து தூதுவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஸோ மாதிரி பார்த்திபன் ஒரு மாதிரி அழுவும் வரல, அந்த ஒரு செம்மையான ஒரு சீனில் விராட் கோலியோட அந்த 100 செம்மையான ஒரு டெம்ப்ளேட்டில் செம்மையான ஒரு மீம். அண்ட் அடுத்ததா அந்த எமோஷனோடய அப்படியே த்ரூவாக ட்ராவல் பண்ணுவோம். இந்த டெம்ப்ளேட் இல்லாமல் எப்படி ஒரு மீம், எந்த ஒரு சீனாக இருந்தாலும் யார் ஜெயித்தாலும், ஈவன் நீங்களே ஜெயித்தாலும் இந்த டெம்ப்ளேட் கண்டிப்பாக இருக்கும். ஜெர்சி படத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன், ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ மியூசிக் ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்தனே ட்ரெயின் ஸ்டேஷன் சீன் அப்படிங்கிற ஒரு பாடலையும் இணைத்து ஸோ போடப்பட்ட அந்த மீம். அடுத்ததா பில்லா 2 படத்திலிருந்து ஆசை இல்ல அண்ணாச்சி பசி, எஸ் விராட் கோலி ஹங்கர், இது இது ஃபேன்ஸ் இல்லை விராட் கோலிக்கு நீங்கள் இதை போடலாம். வெயிட் பண்ணாங்க கிட்டத்தட்ட 120 வெயிட் பண்ணாங்க, 127 இன்னிங்ஸ் வெயிட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 12-13 டக்ஸ் இடையில இப்போ 50-37 அடித்தாரு, 100 மட்டும் வரவே மாட்டது. அரியல் லைல் பிங்க்பால் டெஸ்ட் மேட்ச்ல வந்துருக்க வேண்டியது, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வராமல் போச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா ஓடி சீரீஸில் கூட அது வந்துருக்க வேண்டியது, ஆனால் முடியாமல் போயிடுச்சு. பட் ஆசை இல்லைனாச்சு பசி ஹங்கர் கரெக்டானது. வாமச்சான் வாமச்சான், எவ்வளோ நாள் ஆச்சு இந்த செலிப்ரேஷனை பார்த்து ஃபேன்ஸ். ஆமாம், அப்படியே கருவுக்கு வந்து ஆஃப் சைடில் போட்டார், அப்படி வெட்டி விட்டார் ஒரு பால், அடுத்தது ஸ்டெப் அவுட் பண்ணி வந்துட்டார் பால், அப்படியே அபிஷா வந்துச்சு ஃபைன் லெக்கில், சாரி தேர்ட் மேன் ஃபீல்டர் உள்ளே இருக்காருங்கிறது அப்படி தூக்கி விட்டார். அடுத்தது ரஷித் கான் என்ன 96 மீட்டர் 6-1, ஐயோ வேற லெவலில் ஒன்று பண்ணார், செம்மையான ஒரு மீம் ஒன்று இது. அதுக்கப்புறம் ஐசிசி வந்து அவங்க யாராவது ஒருத்தவங்க இல்லை ஏதாவது ஒரு 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 டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அவங்களோட ட்விட்டர் கவரை மாற்றுவாங்க. விராட் கோலி அந்த 71 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார் 5 விக்கெட் எடுத்தார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், எஸ் ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்ச், ஒன்றும் அது அந்தளவுக்கு சிறப்பாக இல்லையான்னு நினைக்கலாம், ஆனால் விராட் கோலியோட 100 எல்லாருமே எதிர்பார்த்து ஸோ இப்போது கவரில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த டெம்ப்ளேட் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் நேஷனல் இஷ்யூ அப்படின்னு KGF 2, ஐ திங்க் KGF 2 பார்க்கல, பட் அதுலேருந்து போடப்பட்ட ஐ திங்க் இது குஸ்பமான சீன் நினைக்கிறேன் தெரில. ஆனால் ட்விட்டரில் விராட் கோலியோட ஒரு கவர் பிக்கை பார்க்கும் பொழுது வேறு செம்ம குதுபமாக இருக்குது. அடுத்தது 3 வருஷம் காத்திருந்தது வீண் போகலை. அடுத்தது KGF 2 நியூ சாப்டர் இஸ் லோடிங். இது KGF 1 2 தெரியலீங்களே, ஆனால் இந்த குஸ்பம்னாலே வந்து KGF வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விராட் கோலி தான், இதுதான் வேதா அப்படின்னு வர அந்த குதுமான ஒரு மீம் இது. அப்படியே இறங்கி வந்து முஜிப்பெல்லாம் அடித்தார், பழைய வேதா அதுதான் இன்ஃபினிட்டி ஃபயர்டா அப்படின்னு அந்த கேப்டன் கண்டிப்பாங்க கண்டிப்பாக. ஆக்சுவலி இதுதான் உண்மையான விராட் கோலி, 71st century விராட் கோலி. இந்த ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் படம் தானே அது, ஆமாம் அந்த அவரை காப்பாற்றுவார் எம்ஜேவை, அப்போது அப்படியே அந்த ஒரு எமோஷனல் சீன், ஐயோ எமோஷனல் மீம்ஸாகவும் கூஸ்பம்ப்ஸ் மீம்ஸாகவும் போட்டுட்டுருக்காங்க. அடுத்தது ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் Day 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விராட் கோலி வந்து ஸோ பேட்டை ஆமாம் பேட்டை வந்து தொடலை, அதுக்கப்புறம் திரும்பி ஆனார் அப்படிங்கிறதுக்கு போட்ட மீம். அதுக்கப்புறம் இந்த செயினுக்கு அப்படியே தூக்கி முத்தம் கொடுத்தார்ல. 2018 இங்கிலாந்தில் முதல் முறையாக டெஸ்ட் மேட்ச்சில் அவர் அடித்த எஜ் பாஸ்டன் டெஸ்ட் மேட்ச் 100 இது, ஆண்டர்சன் வெர்சஸ் கோலி. அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் ஃபஸ்ட்டு 100 கிரிட்டிசம் இருந்துகிட்டு இருந்தது, தலைவன் அடித்து நொறுக்குன ஒரு 100 இது. இதெல்லாம் வந்து எமோஷ்னலாகவும் ஒரு மாதிரி குஸ்பமாகவும் இருக்கிற ஒரு மீம் இது. ஆமாம் 7-71 நிறைய பேர் மேட்ச் பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இந்தியா ஆப்கானிஸ்தான் தானே, என்ன 70-80 அடிப்பார் கோலி அவ்வளோதானே நினச்சாங்க, 100 பார்ட்னர்ஷிப் வரும்னு நினச்சாங்க, ஆனால் அந்த 100 நினைக்கவே இல்லை. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். அடுத்து மீமே இந்த ஃபயர் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியா போகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோ சரியா. இந்த படம் ரொம்ப பிடிக்கும், விக்னேஷ் சிவனோட டேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அவரோட இந்த நாள் முறை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மீம் ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த ஃபயர் அப்படியே வச்சுக்கோ. அடுத்தது அதே படத்துலேருந்து இன்னொரு மீமே 71st century 1024 கழிச்சு
விராட் கோலியோட மொதல் டி20 100, அதுக்கப்புறம் ஒரு இந்தியனோட அதிகபட்ச டி20 ஸ்கோர் இது ஒன்று, அதுக்கப்புறம் 3500, அதுக்கப்புறம் 3500 ரன் கிராஸ் பண்ணியிருக்கிறாரு டி20 ரன்ல, அப்புறம் 100 ரன்னை வந்து சிக்ஸ் அடிச்சு கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரே நாளில் இத்தனை ரெக்கார்டா அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்காரு பாருங்கய்யா அப்படிங்கிறது சீரியஸா. ஆனால் அது கேப்ஷன் ஹாப்பி டிஎஸ் தலைவா, ஹாப்பி டிஎஸ் ஆனால் உண்மையாகவே அள்ளி போட்டு கொண்டு வந்தார். இன்னொரு ரெக்கார்டு சொல்லிட்டுங்களா, இது வந்து ரோஹித் சர்மாவையும் அவர் பீட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு இந்தியனா ரோஹித் சர்மா தான் அதிக ரன் டி20 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கும் இந்தியாவுக்கும் சேர்த்து அவர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர்னா அது இதுதான். ஸோ இப்படி பல ரெக்கார்டுகளை விராட் கோலி இந்த ஒரு நைட்டில் முறியடிச்சிருக்கிறார், ரெக்கார்ட் பிரேக்கர்டா அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மீ கீப்பிங் ஆன் வாட்சிங் த 1 minute வீடியோ கிளிப் ஆஃப் விராட் சென்ச்சுரி ரிப்பீட்டட்லி மை மொபைல். ஐயோயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அது கேப்ஷனும் 25+ டைம்ஸ் அண்ட் ஸ்டில் கவுண்டிங். கண்டிப்பா இன்னொருத்தவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார், ஒருத்தவர் நான் இப்போதான் 58 வந்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதான் சொல்லலைங்க, ஹாட் ஸ்டாரு யூடியூப்லாம் நீங்கள் கிழிய போகுது. ஆனால் உங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக்கில் போட்டுறாதீங்க, கிளைம் அடிச்சிருவாங்க, அக்கௌண்ட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போது அடுத்து வர மேட்ச்சில் எல்லாத்துலேயும் கோலி ஓப்பனிங் ஆட வச்சிருங்கடா. கோலி அப்போ ஓப்பனிங் இறக்கி விட்டா ரோஹித் இறக்கு வரா, கேஎல் ராகுல் இறங்க வரா, இல்லை கேஎல் ராகுல் அந்த பொசிஷனில் இறக்கலாமா, குழப்பம். அப்புறம் கிரிட்டிசிசம் ஆரம்பிச்சிருவாங்க தெரியல. டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அடுத்தது இன்னும் ரெண்டு சீரீஸ் தான் இருக்குது. அடுத்தது ஜிகிருதண்டா படத்தில் வர அந்த இன்டர்வல் சீன் பா செம்மையாக இருக்கும், ஒரு மாதிரி மாசுடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செம்ம சீன் வரும். சேது அசால்ட்டு சேதுடா மாசுடான்னு ஒரு சீன் வரும். ஸோ அந்த ஒரு கூஸ்பம் சீன் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விராட் செஞ்சுரி தான், டோட்டல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் க்ளோஸ். இது விராட் கோலியும் சொல்லலாம், விராட் கோலியோட ஃபேன்ஸும் சொல்லலாம், இது வந்து நார்மல் இந்தியன் ஃபேன்ஸ்லாம் சொல்லலாம். ஐயோ அந்தளவுக்கு எப்படி பார் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அது விராட் கோலி சொல்கிற மாதிரி போட்டால் விராட் கோலியோட ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி போட்டுடலாம், டோட்டல் டிப்ரெஷன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே க்ளோஸ் அப்படின்னு இந்த மீம் நேதமே இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்னிலேருந்து அந்த கிங்குன்ற பேர் மறந்துரு, பாபர்கிட்ட கோலி ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி அண்ட் கோலி வந்து மாஸ்டர் பின்னிங்கிற மாதிரி அங்கே கிங்குங்கிற ஒரு ஒருத்தவர் தாங்க. அது பாகிஸ்தானோட கிங்கு வேணால் பாபர் அதுவும் இருக்கலாம், பட் வேர்ல்டுக்கே கிங்கு ஒருத்தவரை அது விராட் கோலி மட்டும்தான். அது திரும்ப 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 சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது கிரிக்கன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் சில பல பேஜஸ்களும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கிங் 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 ஐ திங்க் ஒருத்தவர் ஓகேங்களா, அது விராட் கோலி மட்டும்தான். இது வந்து வேறு வேறு ரோலில் வேறு வேறு நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா, உலகநாயகன் உலகநாயகன், அதே மாதிரி நவரசநாயகன் நவரசநாயகன், அப்புறம் இளைய தளபதி தளபதி, குட்டி தளபதி குட்டி தளபதி, கிங் விராட் கோலி, பாபரசம் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க ஓகேங்களா. பாபரசம் கிளாஸ் மாஸ் பட் ஸ்டில் கிங் கோலி கிங் கோலி தான் ஓகேங்களா, ஒரே கிங் தான் அது புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 இந்த மீம்களை நான் இதுக்கப்புறம் பயப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஆப்வியஸ்லி வேண்டாம். அடுத்தது நான் இங்கே ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறதே அவன் கண்ணுக்கு தெரியல. இந்த புவனேஷ்குமார் 4 பவர் பிளேல விக்கெட் எடுத்தார், 5 ரன் எடுத்தார், எல்லாரும் மறந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய 100 இருக்கும்போது ஒரு 5 மறந்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ பெரிய 100 இவ்வளோ பெரிய 5 மறந்துட்டாங்க. பட் ஸ்டில் ஒருத்து புவனேஷ்வர் குமாரையும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டிருக்கோம்ல. பட் ஸ்டில் எல்லாருக்குமே இல்லை புவியை ஒரு 5 எழுகிறது அன்எக்ஸ்பெக்டட், யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் ஆனால் விராட் கோலிட்டு ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நீங்கள் கேட்டவையே இப்போ அவர் வந்து பூர்த்தி பண்ணிட்டுருக்கிறாருங்கிறதுனால தான் சோலை பேசியிருக்கிறாங்க. பட் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா கடைசியாக. எது எப்படியோ ஆனால் கேஎல் ராகுல் ஒரு 50 அடிச்சார், யாரும் மீம் போடல. பட் விராட் கோலிக்கு வந்து மீம்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. இதில் எந்த மீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிரிக்கானந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கூஸ்பமாக வந்ததுங்கிறது தாண்டி எனக்கு அந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடியில் மறுபடியும் முதல்ல இருந்தா அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் 1000 ஒரு மீம் அப்படிங்கிறது வந்து அந்த மீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஜெர்சி அது யூஸ்வலாக எல்லாரும் போடுறது, பட் எனக்கு வந்து அந்த ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஒன்று எமோஷனல் குஸ்பம்க்கா அந்த 1000 ஒரு டெம்ப்ளேட்டில் போட்டதும், அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஒருக்கில் ஒரு கண்ணாடி மீம் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு எந்த மீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் விராட் கோலியோட 100 உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் அடுத்த ஒரு மீன் பூத்து செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. மறக்காமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழையும் பாருங்கள், இந்த பக்கம் பிளாக் ஷிப் கலந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். A plus B whole square and